நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே வேதம் குறித்தும் திருக்குறள் குறித்தும் பெரியவர் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டிருந்தார் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நால்வகை வேதங்களை நாம் அறிவோம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த வேதம் போக இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகிற இராமாயணம், மகாபாரதம், இதுவும் போக 18 புராணங்கள், இவையெல்லாம் தான் நம்முடைய ஆன்மீக செல்வம். குறிப்பாக வேதம் கொண்டாடப்பட வேண்டும், வேதம் பெரிதாக போற்றப்பட வேண்டும். வேத மந்திர முழக்கங்கள் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அமைதி நிலவும், அங்கெல்லாம் நல்ல மழை பொழியும், அங்கெல்லாம் பசி பட்டினி இருக்காது, எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஒரு நல்ல சந்தோஷ வாழ்க்கை இருக்கும். இதுதான் வேதம் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய கொடை. அதற்காகத்தான் வேதமே படைக்கப்பட்டது. வேதத்திற்கு அப்படி ஒரு சக்தி. காஞ்சி மடத்தினுடைய பிரதான நோக்கம், காஞ்சி மடம் என்றில்லை, நிறைய நம்ம நாட்டில் நமக்கு வழிகாட்டுவதற்கு நிறைய மடங்கள், அகோபில மடம், காஞ்சி மடம், சிருங்கேரி மடம் என்று நிறைய மடங்கள். இந்த மடங்களுடைய கடமைகளில் பிரதானமானது வேதத்தை கொண்டாடுவது. ஏன்னா வேதத்தை நாம் கொண்டாடினால் நான் முன்பு சொன்ன அத்தனை நன்மைகளும் வந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த வேதம் குறித்தும் திருவள்ளுவருடைய திருக்குறள் குறித்தும் பெரியவர் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். வேதம் சமஸ்கிருதத்தில் ஆனது, திருக்குறள் தமிழ் மொழியில் ஆனது. சமஸ்கிருதமும் தமிழும் அவர் சொல்கிறார் இரண்டு கண்களைப் போல. அந்த வகையில் திருக்குறள் இருக்கிறதே அது வேதற்கு இணையானது, வேதத்திற்கு இணையானது என்று சொல்லுகிறார். 1330 குறட்பாக்கள், இரண்டு வரி, நிறைய வரிகளில் எழுதினால் ஒரு மனிதனால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது என்கின்ற காரணம் கருதியோ, இல்லை சுலபமாக வசப்பட வேண்டும் என்கின்ற காரணம் கருதியோ, இரண்டு வரிகளில் மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். வேதத்தில் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன், அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே நான் முன்பு சொன்னது போல ஹோமம், வேள்வி இவைகளெல்லாம், அடுத்தது அன்னதானம், இவைகளையெல்லாம் நம்முடைய வேதம் வலியுறுத்துகிறது. இதையெல்லாம் செய்யணும், இதை செய்யாமல் இருந்து விடக்கூடாது. ஒரு மனித சமூகத்தில் இவைகளெல்லாம் நடந்தால்தான் அந்த சமூகம் சுபிட்சமாக நன்றாக இருக்கும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. இதே கருத்தை திருவள்ளுவரும் வலியுறுத்துகிறார். அதனால திருக்குறளை வேதத்திற்கு நிகரானது என்று சொல்லுவதில் தவறில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு சான்றான திருக்குறளை சொல்லுகிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பும் தலை, இந்த குறளை சொல்லுகிறார். அதே போல அவிசரித்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு சொல்லிட்டு, வேட்டல் என்கின்ற பொருளில் வேள்வியை அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். 1000 கங்கையை விட ஒரு காவிரி உயர்வானது என்று நாம் சொல்லும் பொழுது, காவிரி வந்து மட்டம் என்பதாக அந்த இடத்துல பொருள் கிடையாது. இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து மேன்மைப்படுத்துவதற்காக மட்டுமே. அதே போல இங்கேயும் ஒப்பீடு, வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது திருக்குறளில் சொல்லப்பட்டிருப்பது என்பது வந்து ஒரு ஒப்பீடு. அதோடு ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அரிசி நாம் வந்து டெய்லி வீட்டில் நாம் சமைச்சு சாப்பிட்றோம். அப்படி நாம் நமக்கென்ன சமைக்கும் பொழுது ஒரு பாத்திரத்தில் இன்றைய தினத்துக்கு என்று ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து ஒதுக்கிவிட வேண்டும். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் செய்ய வேண்டும்.
ஒரு ஊரில் 1000 குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 1000 கைப்பிடி அரிசி. இந்த 1000 கைப்பிடி அரிசியையும் ஒன்றாக சேர்த்தால் நிச்சயமாக அது வந்து ஒரு 100 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கான அரிசியாக இருக்கும். இதை அப்படியே கோவிலில் கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும். கோவிலில் அதை பிரசாதமாக தயாரித்து இறைவனுக்கும் படைத்துவிட்டு எல்லோருக்கும் நிவேதனம் செய்த அந்த பிரசாதத்தை விநியோகம் செய்வார்கள். அது போக உண வழி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து கோவிலில் தருகின்ற இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பசியாறுவார்கள். இந்த செயல் காரணமாக நாம் மறைமுகமாக தர்மம் செய்கிறோம், பசியை ஆற்றுகிறோம். இதற்கு ரொம்ப பெரிய அளவில் மெனக்கட வேண்டாம். ஒருவேளை கைப்பிடி அரிசியை நாம் எடுத்து வைத்து விட்டால் போறோம், நமக்கு தெரியாது. அன்றைக்கு நாம் வந்து நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டதாக நாம் வந்து நினைத்து கொள்ளலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று இந்த விஷயத்தில் சொல்றார். அதாவது செல்வந்தர்களால் தான் வந்து நல்ல காரியங்கள், அன்னதானம் போன்ற செயல்களை எல்லாம் செய்ய முடியும் என்றில்லை, சாமானியப்பட்ட மக்கள் கூட செய்யலாம் என்று சொல்லும் பெரியவர் சில விஷயங்களில் இருக்கின்ற தொய்வை, சில விஷயங்களில் இருக்கின்ற தவறான விஷயங்களையும் சுட்டிக்காட்ட அவர் தயங்கவில்லை. இந்தந்த நல்லதுகளை இப்படி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றவர் இன்றைக்கு உண்மையில் மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய தீங்கையும் தவறாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக இன்றைய கோவில்களின் நிலை அவை எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி எல்லாமும் போகிற போக்கில நிறைய சொல்லியிருக்கிறார். அது என்ன என்று நாளை சிந்திப்போம். குருவே தாம கோடி குருவே.